ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்டேட் பண்ணும்போது ப்ளீஸ் என்டர் தி கேஸ்ட்னு ஒரு டைலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இந்த ப்ராப்ளமை நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதோட வீடியோவை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட யூசர் ஐடியை நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். அண்ட் இங்கே இருக்க ஆட் குவாலிஃபிகேஷன் பட்டனை வச்சு நம்ம எப்படி குவாலிஃபிகேஷனை ஆட் பண்ணுறதுன்றதோட வீடியோவும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். அண்ட் அப்டேட் ரினியூவலை பற்றியும் வீடியோஸை நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. இங்கே மாடிஃபை காண்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தான் நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அண்ட் குவாலிஃபிகேஷனும் நம்ம இதில் தான் அப்டேட் பண்ணியிருப்போம். அண்ட் இதை நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சேவ் பண்ணும்போது என்டர் தி கேஸ்ட்னு ஒரு டைலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அது எதுக்காக டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கும்போது டென்த்தில் கேஸ்ட் என்ன கம்யூனிட்டி கேஸ்ட்டோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேண்டேட்ரியாக இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மேண்டேட்ரியாக பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம பண்ண அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. பட் அதை இப்போ நம்மளே தான் எனேபிள் பண்ண முடியும். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான ஒரு மெத்தட் கிடையாது, இது அன்அஃபிஷியலான மெத்தட் தான். நம்ம இப்போ அஃபிஷியலாக இதை நம்ம பண்ணணும்னா நம்ம டைரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போய் தான் நம்ம இதை பண்ண முடியும். பட் இது அன்அஃபிஷியலான ஒரு மெத்தட். இந்த பேஜுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சிஸ்டமில் F12 பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெவலப்பர் மூடுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோம் பேஜ் போயிடும். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன லெட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன HTML கோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். அதில் டைரெக்டாக கேஸ்ட்னு இருக்க அந்த ஒரு டைலாக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே நம்மளோட கோட் பார்த்தீங்கன்னா டிசேபிள்னு இருக்கும். இதை நம்ம டிசேபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதை டெலிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலிட் பட்டனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேஸ்ட்ன்னு இருக்க அந்த ஒரு டைலாக் பாக்ஸ் நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே நீங்கள் என்ன கேஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணுமோ அந்த கேஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணக்கூடியது பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு இங்கே ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போய் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மெத்தட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸை நான் உடனுக்குடன் ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறேன்.